ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே பற்றி தான் பேச போகிறோம். நமது மத்திய நெடுஞ்சாலைத்துறையால் நம்ம இந்தியாவில் பல முக்கியமான நகரங்களுக்கு இடையே இந்த எக்ஸ்பிரஸ் வேகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமது வர்த்தக நகரமான பெங்களூரையும் சென்னையும் மிக குறைந்த பயணத்தில் செல்வதற்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இது சுமார் 258 கிலோமீட்டர் கொண்ட 8 வழி சாலையாகும். இந்த சாலையானது கர்நாடகாவின் கோஸ்கட்டில் தொடங்கி ஆந்திராவின் சித்தூர் வழியாக தமிழ்நாட்டு ராணிப்பேட்டை குடியாத்தம் ஆகியவற்றின் பகுதிகளின் வழியாக ஸ்ரீபெரும்புதூரில் முடிவடைகிறது. இந்த திட்டத்திற்காக சுமார் 2560 ஹெக்டர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் மார்ச் 2024 முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாலையானது கர்நாடகாவில் 71 கிலோமீட்டரும் ஆந்திராவில் 85 கிலோமீட்டரும் தமிழ்நாட்டில் 106 கிலோமீட்டரும் உள்ளடக்கியது. இதற்காக மத்திய அரசு சார்பில் சுமார் 18,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள டோல்கேட்டில் பெரிய லாரிகளுக்கு 420 ரூபாயும் மினி லாரிகளுக்கு 105 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில் சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாம். மேலும் இந்த சாலையில் ஹாஸ்பிட்டல், பார்க், பிளே கிரவுண்டு, 3D சினிமா, ஆம்புலன்ஸ் போன்ற ஆகிய அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையானது பயன்பாட்டுக்கு வரும்பொழுது நமது சராசரியான பயண தூரமான சென்னை டு பெங்களூர் பயண தூரமான சுமார் 4 மணி நேரம் என்பது 2.5 மணி நேரமாக குறைக்கப்படும். இதன் மூலம் நம்மளுடைய நேரம் பயண செலவாகவே மீதியாகப்படும். மேலும் இதுபோல் வீடியோக்களை தெரிவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.